ஐ இந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பரை போலும் ஈற்றுனை நந்தி மகந்தனை ஞான குளிந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. தினம் 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 நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஏராளமான பேர் எங்கே போகும்பொழுதோ வா கேட்குற சார், உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குற ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு, நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் நாங்கள் நோட் போட்டு எழுதின்னு இருக்கோம், நாங்களும் பூஜையெல்லாம் வீட்டில் பண்ணிட்டுருக்கோம், ஆனால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷனாக ரொம்ப நல்லா இருக்குது, இதை நாங்கள் பண்ணும்பொழுது எங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியுது. நீங்கள் பால் பாயசத்தை வச்சு வீட்டில் வந்து நிவேத்தியம் பண்ண சொன்னேன், பா எவ்வளோ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. வீட்டில் சுவாமி படம் வச்சு பூஜை பண்ணாலே அதில் இருக்கக்கூடிய நிம்மதியே தனி சார். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சித்த நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்த பலன்கள் எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய பூஜைகள்லாம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறேன். இது அத்தனைக்கும் புதியுகம்தான் காரணம்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 28/1/2019 விளம்பி வருடம் தை மாதம் 14 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. 8:16 வரை பின்பு விசாகம். இன்றைய திதி அஷ்டமி. 8:36 வரை பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி அஷ்டமி சுவாதி நட்சத்திரம் ரெண்டும் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். என்ன அஷ்டமி சுவாதிக்கு என்ன மகத்துவம் உண்டு? அஷ்டமி யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்துட்டேன்னா பைரவருக்கு விசேஷமான நாள் இல்லையா அஷ்டமி. அன்றைக்கி பைரவர் வழிபட்டது ரொம்ப நல்லது. அதுமாரி சுவாதிக்கு நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி யாருன்னா ராகு. ராகு தேவதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் துர்காம்பாள், காளி, அதே மாதிரி நரசிம்மர், வராகி, இந்த மாதிரி அம்பாளுக்கு வந்து ரொம்ப உகந்ததாக. ஸ்ரீதேவி பூஜை பண்ணுறவாளுக்கும் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறவாளுக்கும் இன்றைய தினம் பார்த்துட்டேன்னா ஒரு பெரிய பொக்கிஷமான தினம்னு சொல்லலாம். ஏன்னா நட்சத்திரம் கூடி வரங்காட்டி அதீதமான சக்தி இருக்கும். நம்ம ஒரு வேண்டுதல் இருக்கும், ஒரு பிரார்த்தனையில் இருக்கும், ஒரு உபாசனையில் இருக்கும். அந்த மாதிரி உபாசனை பண்ணுறவாளுக்கு மந்திர பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மந்திர பலன் 10 ஆக 100 ஆக வரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் திதியும் கூடிய யோகமான நாள்னே சொல்லலாம். ஆக இன்றைய தினத்தில் இது வழிபடும் போது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதுவும் உத்தராயணத்தில், இந்த உத்தராயணத்தில் இந்த நட்சத்திரமும் நாளும் கூடி வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லி, ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள், நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள், திதிகளுக்குண்டான சிறப்புகளும் நம்ம பார்த்தோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பர நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்தி நட்சத்திரத்தில் 1 பாதம். மேஷராசியான உங்களுக்கு இன்றைக்கி பார்த்துட்டேல் அப்படின்னா அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஏதேனும் இருந்தது அப்படின்னு சொன்னால் எதையும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள், மனஸ்தாபங்கள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும், ஆனால் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். சித்த நேரத்தில் அது காணாமல் போயிடும். நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாகும். பர நட்சத்திரத்தில் வாழ்க்கை முன்னேற்றங்கள் உண்டு, கிருத்தி நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை முன்னேற்றங்கள் உண்டு, ஆனால் செலவுகள் யதார்த்தமாக இருக்கும். எவ்வளவோ செலவுகள், 1 ரூபாய்க்கு 100 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா இப்படி செலவு பண்ணிகிட்டே போகிறதா இருந்துட்டுருந்தால் என்ன பண்ணுறது? வரவுகள் இருக்குது, ஆனால் செலவுகளும் சேர்ந்து வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அப்படி செலவுகள் வந்தாலும் கவலை வேண்டாம், திருப்பியும் அதுக்குண்டான செலவுகள் பண்ணுறதுக்குண்டான சம்பாத்தியங்கள் அப்படிங்கிறது இருக்கும். வரக்கூடிய காலங்களில் மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. மேஷ ராசி என்பர்களுக்கு செலவுகள் யதார்த்தமாக இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கும். செலவுகள் போனாலும் பரவாயில்ல, அந்த காரியத்தை அனுகூல்யமாக முடித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம்னே சொல்லலாம். மேஷராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். அஸ்வின் நட்சத்திரத்துக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கியங்களில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்ல வரவுகள் உண்டு, பண வரவுகள் உண்டு. திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூல்யம் உண்டு. யாரா சொந்த பந்தம், இங்கே போய் பேசுவாங்க, பொண்ணு இருக்குது, இங்கே பொண்ணு இருக்கு, நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம், சட்டுன்னு நடந்துடும். நல்ல காரியங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்குது. கிருத்தி நட்சத்திரத்துக்கு அரசாங்க சம்மந்தமான கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, ரோடு கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, கான்ட்ராக்ட் டெண்டருக்கு போயின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் உண்டு, வருமானங்கள் உண்டு. அப்படி வருமானங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் டான்ஸு, பாட்டு, இதிலெல்லாம் குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதினவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் உண்டு. சூரிய பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் இருந்தாலே போதும், எல்லா காரியத்திலையும் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். நினச்ச காரியத்தை சித்தி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். வரக்கூடிய காலகட்டங்கள் ஒவ்வொரு முன்னேற்றம், ஒவ்வொரு மாற்றம், ஒவ்வொரு முன்னேற்றமாக மாறி வரும்.
அஷ்டமசினி இருக்கங்காட்டி சின்ன சின்ன கஷ்டங்கள் மனதளவில் இருந்துருக்குமே தவிர முயற்சியில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன், அதற்குண்டான முயற்சி விடாமுயற்சியில் வெற்றிகள் பெற முடியும். ரிஷபராசி என்பர்கள் எடுத்த காரியம் அனுகூல்யம் தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குடதெய்வ வழிபாடு, சித்திக்கும் வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரும், வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருக்கும், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சாக்லேட் சம்பந்தமாக, அதே மாதிரி பேக்கரி ஐட்டம் வச்சுருக்கிறோம், ஹோட்டல் வச்சுருக்கிறோம், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். பல்பு சம்பந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வியாபாரங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு ஏதேனும் ஒரு பதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதுமாரி புகழ் கிடைக்கும், உங்களுடைய பேர் நாலத்துக்கும் பரவக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு ஏராளமான தடங்கல்கள் உங்களுக்கு இருந்தாலும் பிறருக்காகன்னு ஓடி 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 உழைக்கக்கூடியதாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படியாவது 4 பேருக்கு மத்தியில் அடுத்த நிலைக்கு வந்தாகணும், நான் குடும்பத்தை பெருமையாக வச்சே ஆகணும், எப்பேற்பட்டாவது நான் வந்து ஜெயிச்சே ஆகணுங்கிற நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு படித்த உடனே வேலை எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் அனுகூல்யம் உண்டு. இன்றைய நாள் நட்சத்திரம் மாற்றங்களுக்குரியதாக இருக்கும். ஏதேனும் மாற்றம் பண்ணணும், இடமாற்றம் பண்ணோம், வீடு மாற்றம் பண்ணோன்னு எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஜெயங்கள் கூடி வரும், நினைச்ச காரியம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னாலே எவ்வளோ திருப்தி வருதப்பா, என் வயிற்றில் பாலை வாத்தடா சாமி அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவா. அந்த மாதிரி நினைச்ச காரியங்கள் மன திருப்தியோடு முடியக்கூடியதாக இருக்கும். அது நம்ம காரியம் மட்டும் கிடையாது, அதாவது மனைவிக்கு வந்து கணவருக்கு ஒரு தொழில் ரீதியாக ஒரு வெற்றி பெற்றால் மன சந்தோஷமாகிடும், கணவருக்கு வந்து மனைவிக்கு ஆரோக்கியம் இருந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கும், அவளுக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிதுன்னா சந்தோஷமாக இருக்கும், குடும்பம் அன்னோன்யமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், ரெண்டு பேருக்கும் சேர்ந்து குழந்தைகள் ஜெயிச்சு விட்டானா சந்தோஷமாக இருந்துருக்கும். இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அனுகூல்யம் உண்டு, வெற்றிகள் உண்டாகக்கூடியதாக இருந்துருக்கும். நினச்ச காரியம் சக்ஸஸ் பண்ணியே தீரணுங்கிற விஷயங்கள் வரும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தோட்டம் துறவு வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்துட்டுருக்கு. இந்த வருஷம் வருமானங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமாக இருந்துருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டெல்லாம் சில விஷயங்களை பற்றி, பழையதை பற்றி சண்டை போட்டது பேசினது இதை பற்றிய யோசனைகள்லாம் மனசில் வரும், அடுத்த 10 நிமிஷத்தில் மாறிடுவேன். இந்த மாதிரி கடகராசி என்பர்களுக்கு எனக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி, வாகனத்தில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே, பயங்கள் ஒரு பக்கம் இருந்துருக்கும், அதாவது இத்தனை நாள் நமக்கு ஒரு சிரமங்கள் இருக்கும் பொழுது நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியல, தடங்களாயின்றிருந்துருக்கு, திடீர்னு போய் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா ஒரு பயங்கள், ஒருவேளை திருப்பி பழைய மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒன்றாக கவலையே பட வேண்டாம், நீங்கள் முடிவெடுத்து முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருந்துருக்கிறவாளெலாம் சரிசமமாக அப்படியே கீழே இறங்கிடுவா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டாலும் உங்களுடைய வேகம், செயல்பாடு, உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அத்தனையும் அதிலேயே தான் இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பிரயாணங்கள் இருக்கும், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், பிரயாணங்கள் அனுகூல்யமாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, அங்கேயே எனக்கு வந்து ரெசிடென்சியல் விசா கிடைக்கணும், அங்கேருந்து நான் இங்கே வரணும், இங்கேருந்து நான் அங்கே போகணும் அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்குலாம் அனுகூல்யமாக இருந்துருக்கும். வெளிநாடு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக, விசா சம்பந்தமான பிரச்சனை தீர்ந்துடும், பாஸ்போர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம திருப்பியும் நம்ம முயற்சி பண்ணால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதனால் முயற்சியை தைரியமாக எடுக்கலாம், உங்களுக்கு அனுகூல்யம் நிச்சயமாக கிடைக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பாட்டு, டான்ஸ் இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு மேலும் படிப்புக்குண்டான சிந்தனைகள், மேலும் படிப்புக்கு இங்கே படிக்கிறதா இல்லை தூரமாக படிக்கிறதாங்கிற சிந்தனைகள்லாம் மனசில் இருந்துருக்கும். உங்களுக்கு சாதகமாக பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாள், உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை நீங்கள் செய்யக்கூடியதாக இருந்துருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நம்ம ரொம்ப சிரமப்படும் போது யாராவது ஆதரவுகள் இருந்தால் மன நிம்மதி வரும், யாராவது மனசார 4 வார்த்தை பேசினாலே போதும் மன திருப்தி வரும். ஒவ்வொரு பெண்களும் இன்றைக்கி சொல்லக்கூடியது எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாள். மாரல் சப்போர்ட்னா என்ன, அவள் நிறைய எதிர்பார்க்க இல்லை, கூட இருந்து 4 வார்த்தை சொன்னாலே மன திருப்தியாகவா இல்லையா. அந்த மாதிரி யாராவது எனக்கு ஒரு ஆதரவாக சொல்ல மாட்டாளாங்கிற ஒரு சிந்தனைகள், யாராவது எனக்கு
அட்வைஸ் பண்ணுறதை விட ஆதரவாக சொல்லும் போது இன்னும் ஒரு மனதில் ஒரு 100 பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய நண்பர்கள் உங்களுக்கு பேசுவாங்க. உங்களுக்கு பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்கள் மன ஆறுதலையும் மேலும் உந்துதலையும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சில அவமானங்கள், சில விஷயங்கள் வெற்றி பெறத்துக்கு ஒரு படிக்கட்டாக இருக்கக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். மேலும் எல்லா காரியம் நடந்தாலும் உங்களுக்கு என்ன தோன்றதோ அதான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறது இல்லையா. ஆக இன்றைய தினத்தில் அமோக பலன்கள் உண்டு, நினச்ச இடத்துல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் வேலை வாய்ப்புலேருந்து இடம் மாற்றம்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. வருமானங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றிகளும் தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கும், சிறிது நேரம் கழித்து சாதாரணமாக சரியாகக்கூடிய அளவுக்கு இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு விட்டு போன உறவுகள் திருப்பி தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 2, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. துளாராசி நேர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு முன்னின்று உதவி செய்வில் முன்னேற்றங்கள் இருக்கும். பல பேர்த்தோட திருஷ்டி உங்கள் மேலே இருந்துருக்கும். இருப்பினும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி, உங்கள் நண்பர்களுக்கும் சரி, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், தனித்துவமும், அவங்க கூடிய பேச்சு வித்தியாசமான பேச்சு. ஒரு 10 வயசு ஜாஸ்தியானா எப்படி பேசுவாளோ அந்த மாதிரி பேசுவாள். குழந்தைகள் பேசக்கூடிய பேச்சுக்கு உங்களுடைய பதில்கள் ரொம்ப கம்மியாகவே இருந்துருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஞானமாக பேசக்கூடியதாக இருந்துருக்கும். துளாராசி என்பர்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவனுக்கு அனுகூல்யம் உண்டு. ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு டவுன் ஆகிட்டேன், திருப்பி எனக்கு அந்த கம்பெனி கிடைக்குமா, வேறு ஏதாவது கம்பெனி வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கை திருப்பியும் பழைய இடத்துலையே கூப்பிடுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிரயாண அலைச்சல்கள் உண்டு. துளாராசிக்குண்டான அதிர்ஷ்டமான 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, பெருமை பெறத்துக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்கள் நம்ம வளர்ச்சியாகும் போது சொந்த மந்தம் தெரிஞ்சவா இல்லை உற்றார் உறவினர் 4 பேர் 4 விஷயத்தை பேசுவா, சில பேர் ஊக்குவிப்பா, சில பேர் பார்த்துட்டேன்னா எதுக்கு இந்த அதிக செலவெல்லாம் பண்ணுற, எதுக்கு இந்த அட்வைஸ் பண்ணுவா. ஆனால் கவலையே பட வேண்டாம், உங்களுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் எடுத்துகிட்டே இருங்க. உங்களுக்கு சாதகமாகத்தான் பல காரியங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். பல முயற்சிகள் பண்ணாலும் எனக்கு தடங்கள் ஆயின்றிருக்குன்னு பல கவலைகள் இருக்கும், கவலையே பட வேண்டாம். உங்களுடைய முயற்சி இருந்தாலே போதும், நிச்சயமான அனுகூல்யமான பலன்கள் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். திருமணம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, இன்ஸ்டியூஷன் வச்சுட்டு இருக்கிறவங்க, நர்சிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும். விருச்சிகராசி என்பர்கள் சில நேரங்கள் உடல் ரீதியான இருக்கக்கூடிய உபாதைகளில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களை, போட்டி போட்டவா, உங்கள்கிட்ட எதிர்த்துன்னவா, வாழலாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்குரிய உங்களுடைய முயற்சிகள் இருந்துருக்கும். விளையாட்டில் இருக்கிறவாளுக்கு, அதாவது விளையாட்டு ரீதியாக கிரிக்கெட் ரீதியாக, டென்னிஸ் ரீதியாக, வாலிபால் ரீதியாக, ஃபுட்பால் ரீதியாக, கபடி ரீதியாக, கொக்கோ ரீதியாக, இந்த மாதிரி விளையாட்டு துறைகள் சார்ந்து இருந்துருக்கும் அளவுக்கு நல்ல முன்னேற்றம். குழந்தைகள் பாட்டு, பேச்சு, டான்ஸு இதிலெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தனுராசி என்பவர்கள் புதுசாக தொழில் தொடங்கினா, புதுசாக தொழில் தொடங்கின்னு இருக்கிறவாலாம் நல்ல முன்னேற்றங்களாக இருந்துருக்கும். நினச்ச விஷயம் அனுகூல்யமாக இருக்கும். புதுசாக ஆஃபீஸ் மாற்றி இந்த ஆஃபீஸுக்கு உண்டான இன்டீரியர் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்குலாம் வெற்றி உண்டு. இன்டீரியர் டெக்கரேட்டருக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். புதுசு புதுசான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பர்களுக்கு ஏதேனும் உங்களுக்கு மனசில் பிடித்தமான ஒரு நபரை, பிடித்தமான ஒரு விஷயம், பிடித்தமான ஒரு காரியம் இன்றைக்கு மத்தியத்துக்கு மேலே நடக்கக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமும் பல காரியத்தை பண்ணுவேன். சில விஷயங்கள் பார்த்துட்டுனா வைராக்கியம் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். வைராக்கியம் வச்சா பத்தாது, கெடுபிடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதையாக இருந்தாலும் பிடித்து அதில் விடாபிடியாக பிடித்து அதை ஜெயிச்சுவே தீர்வேன். அந்த வைராக்கியம், ஏன் இவா இவ்வளோ ஸ்டபனாக இருக்கா, ஏன் இவா இவ்வளோ விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்கா, ஏன் இவ்வளோ இவ்வளோ இறுக்கமாக இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் பல பேருக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் இத்தனை நாள் இப்படி இருந்தங்காட்டி தான் பல காரியங்களை சாதிக்க முடிஞ்சுது, குடும்பத்தை மேலோங்க முடிஞ்சுது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் வைராக்கியமாக மனசில் ஸ்டப்பனாக எடுத்து அதை செயல்படுவேல். பல பேருக்கு மன வருத்தத்தை கொடுத்தாலும் சில நேரங்களில் அவள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளாக மாறக்கூடியதாக இருக்கும். பேச்சு திறமையை வளர்த்துப்பேல். சாதுரியமான விஷயங்களை சமயோஜித யோசனைகள் மூலமாக செயல்படுவேல். சமையல் துறையில் இருந்துருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். சமையல் கலைஞராக இருந்துருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. டிராயிங், ஆர்ட் சம்மந்தமாக நிறைய முன்னேற்றங்கள். சினிமா சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் இருந்துருக்கிறவாளுக்கெல்லாம் பண வரவுகள் அப்படிங்கிறது காத்துன்னு இருக்கு. இன்றைய தினத்தில்
இன்றைய தினத்தில் மகரராசி என்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போய், உடல் அளவுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போய், பெருமை பெற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் மாறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, உழைப்பு உழைப்பு உழைப்பு, இந்த உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சில நேரங்கள் யாராவது நம்மளை பாராட்டி, அதாவது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு காரியம் பண்ணிட்டோம், நம்மளை பாராட்டி பேசிட்டா மன திருப்தி கொடுக்கும். எதிர்த்து பேசுகிறா பரவாயில்ல, அதையும் சமாளிச்சுக்கலாம். பின் பேசுகிறா மனசில் கஷ்டம் வரும் இல்லையா, அதே மாதிரி நம்ம கூட இருந்தே கேலி பண்ணுறா, அதுவும் மன கஷ்டம் வரும். ஆக இந்த கஷ்டத்தையெல்லாம் பார்த்து பார்த்து கூட பழகிட்டு, இதை கூட பார்த்து பழகிட்டோம், அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. முன்னேற்றத்தை பார்க்கும்போது சில பேர் அப்படி தான் சொல்லுவாள், ஆனாலும் உங்களுடைய முயற்சி விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷன், அந்த எஜுகேஷனில் கொஞ்சம் கூட மாட இருந்து கவனம் செலுத்தலைன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நாள் நட்சத்திரம் உங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக கொடுக்கும். பிரயாணங்கள் நிறையா இருக்கும், அலைச்சல்கள், பிரயாணம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு வெற்றிகள் உண்டு. திடீர்னு ஒரு நல்ல செய்திகள் வரும், அந்த நல்ல செய்தியின் மூலமாக அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இன்றைய தினத்தில் அமோக பலன்கள் கொடுக்கக்கூடியதான் கும்பராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வேண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா 2.5 நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மன நிம்மதியும் திருப்தியும் வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கொடுக்கும். ரேவத நட்சத்திரத்திற்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் அடிக்கடி இருந்துருக்கும், இருந்தாலும் உழைப்பு 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 உழைப்புன்னு சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கு. நிறையா முயற்சி பண்ணி நல்ல செய்திகள்லாம் வரும். பெருமளவு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். அதனால் பாசிட்டிவாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பல பலன்கள்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பலன்களாக இருந்துகிட்ருக்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, திடீர் சந்திப்புகள் உங்கள் மன திருப்தி பெறக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் பல பேர் பேசும் பொழுது மனதளவில் சின்ன சின்ன கஷ்டம் இருக்கும், ஆனாலும் பரவாயில்லையா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. உணவுகள் எடுத்துக்கொள்ளும்போது சில கவனமாக, இந்த இடத்துல சாப்பிட்லாமா வேண்டாமா, இங்கே சாப்பிட்லாமா வேண்டாமா, இந்த நேரத்தில் இது சாப்பிடலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் உடலில் ஆரோக்கியம் பார்த்துனால்தான் நல்லாயிருக்கும். ஆக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவா உங்களுக்கு உதவி செய்வா, கூட இருக்கக்கூடியவா உதவி செய்வா, எல்லாரும் மன ஆறுதலோட திருப்தியோடு பேசக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். மீனராசிக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, திருப்தி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல், ஆன்மீக தகவல் பல பேருக்கு நல்ல மாற்றத்தை தந்திருக்கு. சார், ஆன்மீக தகவல் எங்கள் வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கணும். ஒவ்வொரு நபர்கள் சந்திக்கும் பொழுது, அவங்க சொல்லும் பொழுது மற்ற மகிழ்ச்சியை தருது. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், போராடக்கூடியவா. வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் இருக்குது. சில பேர் குடும்பத்தில் போராட்டம், சில பேர் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு அந்த பிரச்சனைகளில் போராட்டம் இருந்துருக்கும். சில பேருக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வழக்குகள் இருந்து அந்த வழக்குகளில் போராட்டம் பண்ணிட்டுருப்பான். சில பேருக்கு மனதளவில் போராட்டங்கள், பண அளவில் போராட்டங்கள், அன்பு, அதே மாதிரி குடுக்கல் வாங்கல், அன்பு, குடும்ப சொந்தங்கள், இந்த மாதிரி பல போராட்டங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. இதுலேருந்து வெற்றி பெறத்துக்கு, இதுலேருந்து பார்த்துட்டேன்னா ஒரு படி அடுத்த நிலைக்கு வரத்துக்கு, பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான அற்புதமான ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த மந்திரத்தை காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5-6 மணிக்குள்ளே ஜபிக்கிறதும், சாயந்தரம் வேளையில் 5-6 மணிக்குள்ளே ஜபிக்கிறதும் ரொம்ப விசேஷம். காலையில் 16 தடவை, சாயந்தரம் 16 தடவை ஜபிக்கிறது. இந்த மந்திரம் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மந்திரத்தை நீங்கள் சேன் பண்ணுறளோ அவ்வளோக்கு எவ்வளோ மந்திரங்கள் உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பைரவி சத்யசுக்ரிணி இந்த மந்திரத்தை விடாது ஜபம் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிக்கணும். இப்படி மனசுக்குள்ளேனா ரொம்ப மைல்டாக பாராயணம் பண்ணும். அப்படி பாராயணம் பண்ணும்போது நல்ல பலன்கள் கடத்துன்ருக்கு. உங்களுக்கே தெரியும் வித்தியாசம், நம்மளை சுற்றி நடக்கிறதும் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லையும் மாறுதல்கள் தெரியும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய பக்திக்கு நிச்சயம் இந்த மந்திரம் ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். ஆக இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த மந்திரம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை, உங்கள் பெரிய பிரச்சனையிலிருந்து பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இன்றைய ஆன்மீகத்தை கூட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
மேலும் நாளைக்கு சந்திக்க போகிறோம். ஒரு புதிய தகவலுடன் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.